பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த லொக்காலிட்டி அவ்வளோ சிறப்பான இடம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி பைபாஸ்லேருந்து அது ஈஸிலி அப்ரோச்சபிள் கிடையாது, அதுக்கு அப்ரோச்சிங் ரோடே வந்து ஆக்சுவலி வேறு, பைபாஸ்லேருந்து ரோடு போகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணல. ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு இருந்தது அப்படி தான். அது எதனால் வந்து கலெக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கமிஷனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ரெண்டு பேருமே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான். ஸோ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம், அவங்களுக்கு ஃபேவரபுளாகத்தான் இந்த வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீலோகேட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அலிகேஷனும் இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கேட். எல்லாம் எப்படி, விநாயகர் சதுர்த்திலாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? ஓகே ஃபைன். லாஸ்ட் வீடியோவில் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு அது பஸ் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது கோயம்புத்தூர் கலெக்டர் திரு சமீரன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கைவிடப்பட்டது. அப்புறம் வந்து அது வந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு ரீலோகேட் பண்ணுறோம், திருச்சி ரோடுக்கும் அவினாஷ் ரோடுக்கும் பொதுப்பட்ட ஒரு இடையில வந்து இடத்துல வந்து நம்ம ரீலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், ஸோ அப்புறம் அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தார். பல்லடம் சாலை அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரணும், அதே மாதிரி இந்த சைடு அவினாஷி சாலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்துக்கும் வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருந்தார். அப்புறம் அதே மாதிரி வெள்ளலூருக்கு உப்பு குளங்கும் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் வந்து அதனாலும் பாதிப்பு ஏற்படும், அதனால் வந்து நம்ம ரீலொகேட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய நியாயமான ஒரு ஆதங்கத்தை தான் லாஸ்ட் வீடியோவில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம், மக்களோட வரிப்பணம் வீணடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லியிருந்தோம். முக்கியமான அதுதான் பிரதானம், அதை தான் வந்து நம்ம பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்புறம் அதுக்கு சில நண்பர்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த லொக்காலிட்டி அவ்வளோ சிறப்பான இடம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி பைபாஸ்லேருந்து அது ஈஸிலி அப்ரோச்சபிள் கிடையாது, அதுக்கு அப்ரோச்சிங் ரோடே வந்து ஆக்சுவலி வேறு, பைபாஸ்லேருந்து ரோடு போகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணல. ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு இருந்தது அப்படி தான், பைபாஸ்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்ரோச்சிங் ரோடு இருக்கும், அப்படி தான் பஸ் எல்லாம் வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை போல தெரியுது, இவங்க போத்தனூர் வழியாக தான் அப்ரோச்சிங் ரோட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. போத்தனூர் வழியாக எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஏன்னா போத்தனூர், நான் ஆல்ரெடி வெள்ளலூரில் ஒரு 3 மாதம் இருந்திருக்கிறேங்கிற முறையில் எனக்கு தெரியும், அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு பஸ் 2 பஸ் கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு தான் நமக்கு வந்து அங்கே இன்றைக்கு தேதிக்கு இருக்குது. ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 4 லேனாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டு பஸ் டெர்மினஸ் அப்படிங்கிறத பற்றி ஐடியா இல்லாத சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, துடியலூர்லேருந்து அது என்ன பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். பக்கம் கிடையாதுங்க, நான் அதுக்கு என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருனா, காந்திபுரத்துலேயே தான் நமக்கு செம்மொழி பூங்கா வருதில்லை, 160 ஏக்கரில் வருதில்லை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஜெயிலில் வந்து காரமடைக்கு மாற்றுறாங்க, அப்போ அந்த இடம் வந்து ஃப்ரீயாக போகுது, அங்கே வந்து செம்மொழி பூங்கா வரப்போகுதுன்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அங்கே கூட பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துடலாம்ல, எல்லாருக்கும் வசதியாக போயிரும்ல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், முதல்ல இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். நம்ம 3 வகையான பேருந்து நிலையங்கள் ஒரே இடத்துலையே இருக்கும். எதெல்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா, வெளியூர்களை இணைக்கக்கூடிய பேருந்துகள், திருச்சி, சேலம், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியூர், கோயம்புத்தூர்லேருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அப்புறம் கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாநகராட்சி பேருந்துகள், அப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய பேருந்துகள், அப்புறம் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பஸ்ஸஸ் தனியார் பேருந்துகள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். எப்படி நம்ம வந்து சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு செயல்படுதோ அதே மாதிரி இங்கே வந்து இதை பிளான் பண்ணியிருந்தாங்க, வெள்ளலூர் பேருந்து நிலையத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இத்தனை பஸ்ஸும் அங்கே இருக்கும்பொழுது அதுக்கு போகக்கூடிய பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்ரோச் ரோட், அது வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கணும், அது வெள்ளலூர் பஸ் டெர்மினஸ்க்கு ப்ராப்பராக பிளான் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கிறது, பிரதான குற்றச்சாட்டு அதுதான். அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் பண்ணும்போது அதை ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. முதலே அதை பண்ணியிருந்துருக்கணும், அதை பண்ணிட்டு தான் ரோடே வந்து ரோடெல்லாம் போட்டு அப்ரோச்சிங் ரோட்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை போட்டுருக்கணும். ஆனால் அதில் தான் பிரச்சனை இருக்கும் போல் தெரியுது. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை தான் ஷேர் பண்ணுறோம், வி ஆர் நாட் எக்ஸாக்ட், அவர் இன்ஃபர்மேஷன் இ நாட் டு பி அக்யூரேட், சரிங்களா? நண்பர்கள் சொன்னதும் ப்ளஸ் நான் சில இன்ஃபர்மேஷன் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதே நான் சொல்கிறேன். இவங்க வந்து இது எப்படி ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி வந்து ஃபண்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, 50% வந்து கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனும், 50% ஆஃப் த ஃபண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி இந்த 128 கோடி அப்படிங்கிறத 50% வந்து சிட்டி கார்பரேஷனும், 50% கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து 35 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 20% ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மேலும் ஒர்க்கு செய்யணும் அப்படிங்கும்போது கொரோனா காலத்தில் அது வந்து தடப்படுது, இந்த ஒர்க்கு வந்து கொரோனா நேரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறிடுறாங்க, கம்ப்ளீட்டாகவே நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அடுத்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சிட்டி கார்பரேஷன்லேருந்து ஃபண்டுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுறாங்க, ஹட்கோங்கிற நிறுவனத்தில் லோன் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இஷ்யூஸ் இன் லேண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு அந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது நிலம் கையகப்படுத்துவதில் பிரச்சனை,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து 2021 போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டூஃபிட்கோ அவங்கக்கிட்ட வந்து திருப்பி வந்து சிட்டி கார்பரேஷன் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது, எந்த டெசிஷன் எடுக்கலை, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் தான் வந்து திரு பிரதாப் அவர்கள் கமிஷனர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கல. ஒரு நண்பர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கமிஷனர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க, இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ட்ராப் பண்ணலை, பிளான் வந்து அப்படியே தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி அவங்களோட கைட்லைன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ட்ராப் பண்ணவும் செய்யப்படவில்லை, வேறு இடத்துக்கு போகிறத பற்றியும் நாங்கள் வந்து இல்லை எப்போ இன்னும் ஒன்றும் டிசைட் பண்ணல அப்படிங்கிறது தான் பிரதாப் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அறிக்கை. அது எதனால் வந்து கலெக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கமிஷனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ரெண்டு பேருமே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான். ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்றைய இந்த தேதிக்கு அதாவது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி 31/8/2002 இன்றைக்கு வரைக்கும் இந்த வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து ஷிஃப்ட் செய்யப்படவில்லை, அங்கேயே தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையாகவும் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக மெயினாக பிரச்சனைகள் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ரோச் ரோட், ஒரு ஃபோர் லேன் போடக்கூடிய ஒரு அப்ரோச் ரோடு வந்து வெள்ளலூர் அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. போன அரசு போன கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர் வேலுமணி அவர்கள் முன்னாள் மினிஸ்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்திருக்கார், அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பேருந்து நிலையம் வைத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு. அப்போயே சில எதிர்ப்புகள் வந்திருக்கிறது இந்த மாதிரி அப்ரோச் ரோடு இஷ்யூஸ்லாம் இது பண்ணி இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே மாரி அவர் வந்து அதை வந்து அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து நெருக்கடி அப்புறம் இப்போவே இப்படி இருக்குது, அப்போ இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒன்று இதை கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி இது மாதிரி இடத்துக்கு போனால் கூட அது ஜஸ்டிஃபைடாக இருந்ததுன்னா வேறு இடத்துக்கு போகிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் என் நண்பர்கள் என்கிட்ட சொன்னதுங்க. வழித்தடம் இல்லைன்னா அப்புறம் பஸ் எப்படி உள்ளே போய் எப்படி வெளியே வரும், அவ்வளோதான், அது வெரி சிம்பிள். அதே இது பிரச்சனை தான் சிட்டிக்குள்ளே வச்சாலும், இந்த நீங்கள் சில நண்பர்கள் சிலவர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, செம்மொழி போங்க இடத்துல கொண்டு போய் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் வச்சா பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாம், ஆனால் அத்தனை பஸ்ஸும் வந்துட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிட்டி அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சிட்டிக்கு வெளியே தான் அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். உள்ளேருந்து காந்திபுரத்துலேருந்தோ இல்லைனா வந்து சிங்காநல்லூர்லேருந்தோ ஒரு இணைப்பு பேருந்து வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டம்லலாம் இருக்குது வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம். ஸோ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் அவங்களுக்கு ஃபேவரபுளாகத்தான் இந்த வந்து பஸ் ஸ்டாண்டு ரீலோகேட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அலிகேஷனும் இருக்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ இல்லைனா வந்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு ப்ராப்பராக அந்த ஏரியா மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. உள்ளபடியே உண்மையிலேயே வந்து போத்தனூர் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அந்த பஸ் ஸ்டாண்டு அமைந்திருந்தது என்றால் அதை மாற்றுறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் யாருக்கும் இருக்க போகிறதில்லை. நான் அந்த இடத்துல வந்து இவங்க மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு காய்கறி நிலையத்தை கூட ஒரு பெரிய ஒருங்கிணைந்த ஒரு காய்கறி மார்க்கெட்டை கூட கொண்டு வரலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து வெள்ளலூர் குப்பைக்கிடங்கும் இருக்குது, உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் கூட வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது சில பேர் வைக்கிற சஜஷனாக இருக்குது. ஸோ ஒரு நியாயமான விளக்கத்தை அரசு கொடுக்கும் இந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கேடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.